டீன் ஒரு விவசாயமே நமக்கு கிடையாது தெரியுங்களா. ஊட்டி அழகுபடுத்திதான் சொல்லுவாங்க சில் ஸ்டேஷன், அது எதுக்கு எனக்கு டீன் ஒன்ன கொண்டு வந்து இங்க உள்ள கொண்டு வந்ததே அவன் தான். பஞ்சமி நிலத்தை தலித் அல்லாதவர்களுக்கு விற்கவோ வாங்கவோ முடியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவங்களோட நிலத்தை ஏன் பிடுங்கினீங்க, இதுதான் நான் கேட்கறேன். அவங்க கொடுத்ததே நீங்க 4% லேண்ட் தான் கொடுத்துருக்கீங்க அலாட்மெண்ட்ல, அதை ஏன் பிடுங்குறீங்கன்றதுதான். இப்போ நான் இந்த நிலத்துக்கு எனக்கு இந்த நிலம் வேணும் அப்படின்னா நான் எப்படி போய் எங்க அணுகிறது, எப்படி எனக்கு அந்த நிலம் கொடுக்கப்படும்? வெரி சிம்பிள், டிசி லேண்ட் லிஸ்ட் வந்து பஞ்சமி லேண்டுன்றது கண்டிப்பாக நீங்கள் வாங்கும் போது விற்கும் போது ஒரு தடவை உங்கள் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்ட ஒரு போய் ஒப்பீனியன் நீங்கள் கேட்கணும். சீரியஸாகவே அது வந்து எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு சொல்லியிருக்கிறாங்க, 420, 441 அண்ட் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் எல்லாம் சேர்ந்து அது கிரிமினல் குற்றமாக ஆகிவிடும். ஃபைசர் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அலெக்சிஸ் சுதாகர் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், அதை தாண்டி நிறைய சமுதாய கருத்துக்களை வந்து இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம். இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். என்னென்னா வந்து இந்த பஞ்சமி நிலம், இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த பஞ்சமி நிலம்னா என்ன அங்கேருந்து ஆரம்பித்து பல வேறு கேள்விகள் இருக்குது, அது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட இருந்து பதில். அதுவும் வந்து இது விஞ்ஞானபூர்வமாக அப்படி தெரிஞ்சிக்காம, இது வந்து சட்ட ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தவிர எங்களுக்கு கேட்குறதுக்கு யாரும் கரெக்டாக தெரியல, ஸோ அதனால் உங்ககிட்ட கேட்குறோம். முதல்ல பஞ்சமி நிலம்னா என்னென்ன? பஞ்சமி நிலம் இது வந்து தலித்துகள், நிலம் இல்லா ஏழை தலித்துகள், இந்து தலித்துகளுக்கு அரசாங்கத்தால், பிரிட்டிஷ் அரசாங்கத்தால், அந்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அவர்கள் பண்ண தவறை திருத்துவதற்காக, அவங்க பண்ண கொடுமை தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பகுதி மக்கள் வந்து, அதாவது தலித்தின மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டதே வந்து இவங்க பீரியடில் தான், வெள்ளக்காரங்க பீரியடில். ஸோ அவர்கள் பண்ண தவறை திருத்துவதற்காகவும் அதற்கு காம்பன்சேஷன் ஏதாவது இழப்பீடு கொடுப்பதற்காகவும் தலித்துகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்களே அவங்களோட வெள்ளக்காரங்க ஆட்சியில், அதனால் ஒதுக்கப்பட்டு இவங்களுக்கு ஒரு நிலம் ஒதுக்கி கொடுக்கணும், இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்கள்ட்ட வந்து விவசாயத்தை பிடிங்கிட்டோம், அவங்க செஞ்ச தொழிலெலாம் பிடிங்கிட்டோம், எல்லாத்தையும் நிறைய மாற்றி அமைச்சிட்டாங்க. ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட தலித் மக்களுக்கு, வீடு இல்லாத தலித் மக்களுக்கு நிலம் இலவசமாக உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நில உரிமை வழங்கப்பட்ட ஒரு பக்கா ஜியோ சார்ட்டர் தான் வந்து பஞ்சமி நிலம் என்பது. ஸோ நிலம் இல்லாத ஏழை இந்து தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நில உரிமை அது. இப்போ வந்து பஞ்சமி நிலம், இப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போ என்ன நில வாங்குறனே தெரியாது, இப்போ பட்டா இருக்கா, இது பஞ்சமி நிலம் அப்படின்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது முதல்ல? இதுதான் வந்து $100 கேள்வி. இதுதான் வந்து எஸ்சிஎஸ்டி ஆணையம் 2004 எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து 2004 பிஎஸ்ஓ போட் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் 15 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவின் கீழ் இந்த மாதிரி லேண்டை பற்றின ஃபுல் சாப்டர்ஸையும் எடுத்து, அதாவது எந்த வில்லேஜ் எந்த லேண்டு பஞ்சமி நிலம் என்பதை குறித்து எல்லா ஆட்சியர் அலுவலகங்களிலும் ரெவன்யூ வருவாய்த்துறை அலுவலகங்களிலும் வந்து இதை வந்து ஒட்டி பிரகடனப்படுத்தணும், பிரசுரம் செய்ய வேண்டும், பப்ளிஷ் பண்ண வேண்டும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுதான் பண்ணியிருக்கணும், இந்த அரசாங்கம் பண்ணலை. ஆனால் இப்போது நீங்கள் வந்து இந்த ஆங்கிலேயர் காலத்து இதை பற்றி சொல்லும்போது, ரீசெண்டாக நான் வந்து ஒரு திரைப்படம் பார்த்தேன், இந்த கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் நடித்த படத்தில், அதில் கூட கோயிலை ஒட்டி இருந்த ஒரு நிலத்தை வந்து ராஜாக்கள் வந்து ஆக்கிரமிக்க ட்ரை, ஆங்கிலேயர்களோட இதோடு சேர்ந்து ஆக்கிரமிக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து நிறைய மணல் கொள்ளைகள் இதெல்லாம் பேசுகிறோமோ அந்த மாதிரி வந்து இது, அந்த மாதிரி வந்து அந்த நிலத்தை அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட இருந்த நிலத்தை இவங்க ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸாக்டாக சொன்ன விஷயம் அதுதான். நான் சரியான விஷயம் அதுதான். என்னென்னா நிலம் இல்லாத ஏழை தலித்துகள் முதல் எப்படி நிலம் இல்லாமல் மாறாங்க, எப்படி ஏழை ஆகிறாங்க? ஸோ அந்தைய காலகட்ட ஆட்சியில் அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமை, வெள்ளக்கார ஆங்கிலேய ஆட்சிகளில் இவங்களை பட்டியலன்னு பிரித்தது, பிறப்பால் ஜாதியை கொண்டு வந்தது, இது எல்லாமே வெள்ளக்கார ஆட்சி. இவர்கள் பண்ண கொடுமையை ரெக்டிஃபை அவங்களே பண்ண முயற்சி எடுத்தது தான் அது. அந்த தலித்துகள் வந்து எத்தனையோ ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நில உரிமை இருக்குல்ல, அந்த இழந்த நில உரிமை ஏழையானது. அவங்க தலித்துகள் வந்து வாரிசாலாம் தலித்துகள் அல்ல, எல்லாம் ராஜாவாக்காக பெரிய பெரிய தொழில் பண்ணி பெரிய பெரிய இதில் இருந்தவங்க, அவங்களே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே பிரிட்டிஷ்காரன் தான். தலித்துன்னு ஒரு பிரிவு அவங்க ஏற்படுத்தி அவங்க நிலைமை கொண்டு வந்து அவன் செஞ்ச தவிர
அவனே திருத்துவதற்காக கொடுக்கப்படாத அந்த பஞ்சமி நிலம் என்பது. இந்த ஆங்கிலேயர் ஆட்சியை வந்து எல்லாருமே இணைக்கிறது அவுட் ஆஃப் த எண்டர். நிறைய பேர் வந்து நம்மளை வெள்ளக்காரனே ஆண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்தே ரொம்ப தவறான ஒரு கருத்து. 100% வெள்ளக்காரன் காலனைஸ் பண்ணியிருந்தா, அடிமையா வச்சிருந்தா, ஸ்லேவ் ட்ரேட் ஆக்ட் ஒன்று வச்சிருந்தா, அதாவது நீங்க காலனைஸ் பண்ண எந்த நாட்டிலையுமே அவங்க வர்ற ஜனங்கள் வந்து அவனுக்கு அடிமைகள். அந்த அடிமைகளை விற்கவோ வாங்கவோ சொத்து மாதிரி பண்ண முடியும். இப்படி ஒரு சட்டம் வச்சிருந்தா இவன் காலனைஸ் பண்ண எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கிற சொத்துக்கள்லாம் கொண்டு போயிட்டான். இவனா இவன் அவன் அப்பா விட்டு சம்பாதிச்ச காசு கிடையாது இல்லையா? அது நாம கஷ்டப்பட்டு பண்ண எல்லா செல்வங்களையும் நம்மளோட மைனிங்ல இருந்து ப்ரொடியூஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவன் எடுத்து கொண்டு போயிட்டான். வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன், டீனு ஒரு விவசாயமே நமக்கு கிடையாது தெரியுங்களா? ஊட்டி அழகுபடுத்தித்தான் சொல்லுவாங்க ஹில் ஸ்டேஷன். அது எதுக்கு எனக்கு டீன்னு ஒன்றை கொண்டு வந்து இங்கே உள்ள கொண்டு வந்ததே அவன் தான். அந்த டீ போட்ட உடனே அந்த மண் வளம், அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா இதுவும் போயிடும். அது எனக்கு உகந்த ஒரு விவசாயமே கிடையாது. இங்கே எங்கே இருந்தது டீ? அவனுக்கு டீ வேணுன்றதுனால அங்கே டீ பயிர் பண்ணான். அந்த மலையே சரிச்சான், எல்லாத்தையும் அழிச்சு இங்கே இருக்க வளங்கள் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சு போனான். அதனால் அந்த ஆட்சி வந்து எந்த காலத்திலையும் நமக்கு வந்து நல்ல ஆட்சி கிடையாது. அட இப்போ அந்த பஞ்சம் நிலத்துக்கே திரும்ப தொடர்ந்தா, இப்போ ஒரு பஞ்சம் நிலத்தை வாங்கலாமா? முதல்ல பஞ்சமி நிலத்தை தலித் அல்லாதவர்களுக்கு விற்கவோ வாங்கவோ முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் அந்த தடை வச்சிருக்கிறாங்கன்னா, அந்த மலம் அந்த நிலம் வந்து தலித்துகளின் உரிமை, சொத்து உரிமை. அது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இப்பயும் பாதிப்படைஞ்சு இன்னும் கீழ் நிலைமையில மேலே வர முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருப்பதற்கு ஒரு சொற்ப நிலம் கொடுக்குறாங்க தலித் நிலம். இதை ஏன் நீங்கள் வந்து அதை ஏன் வாங்குறீங்க, அதை ஏன் விற்கிறீங்க? அதை வந்து அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், அது வந்து ரிசர்வ்ட் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், அது வந்து அவங்களோட உரிமை, அதை பறிக்காதீங்க அப்படின்றது தான் சட்டத்தோட கருத்தும் சரி, என்னோட ஆணித்தரமான கருத்தும் சரி. இப்போ நீங்க இந்த எஸ்சி எஸ்டி இந்த தலித் நிலம் அப்படின்னு சொல்லும் போது, நீங்களும் நானும் பேசினா எனக்கு ஒரு காணொலியே ஞாபகம் வருது. என்னன்னா வந்து இந்த மணிப்பூர் விஷயத்துல வந்து அந்த தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட இதை வந்து இவங்க விற்க கூடாது, அதனாலதான் இந்த ஒரு பிரச்சனையே வந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதுவும் அதே மாதிரி ஒரு சிமிலரான நில உரிமை குறித்த பிரச்சனை தான் மணிப்பூர் விவகாரம். அன்னைக்கு தெளிவா போன இன்டர்வியூல அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தோம். அதை கரெக்டாக ரிமெம்பர் பண்ணி கேட்குறீங்க, நீங்க பண்ணுறீங்க, அதே தான். அது ஒரு பணி மேலே, அது எல்லாம் ஒரு நிலம் வந்து ஒரு நிலக்கிழாருக்கிட்ட இருக்குது. அந்த சமூகத்திட்ட மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அந்த சமூகத்துக்கு இண்டிபெண்டாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு நிலக்கிழார் அதாவது ஒரு கிராமத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கிராம தலைவர் அவருக்கு மட்டும் இருக்குது. இப்போ அவர் தூண்டி விட்டதன் பேரில் தான் அந்த கலவரம், அவர்கிட்ட வந்து வெளியில் போகுதுன்றப்போ தூண்டி விட்டது கலவரம். இங்கே எப்படின்னா 1,200,000 ஏக்கர் லேண்டு, அதாவது தமிழ்நாட்டோட மொத்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, நில அளவு வந்து 3,00,000 ஏக்கர் நிலம். இதில் வெறும் 1,200,000, அதாவது 4% லேண்டு மட்டும்தான் அலாட் ஆகுது. யாருக்கு? இந்த பஞ்சமி நிலம். இந்த பஞ்சமி நிலம் என்பது வெறும் 4% ஆஃப் தி என்டையர் தமிழ்நாடு மொத்த நிலப்பரப்பு. இதில் இருந்து 4% இடம் ஒதுக்கி அதை ஏன் கொடுங்குறீங்கன்றதான் எங்கள் என்னோட வாதம். அதை ஏன் நீங்கள் கொடுங்குறீங்க? அந்த உரிமை வெறும் 4% இடம். எத்தனை சதவீதம் மக்கள் இருக்கிறாங்க? டோட்டல் பாப்புலேஷன் 7 கோடி சொல்றாங்க. 1,40,000 தலித்துகள் இருக்கிறாங்க, இந்து தலித்துகள் நான் சொல்றது. இவங்களோட நிலத்தை ஏன் கொடுங்குறீங்க? இதுதான் நான் கேட்கறேன். அவங்களுக்கு கொடுத்ததே நீங்க 4% லேண்டு தான் கொடுத்துருக்கீங்க அலாட்மெண்ட்ல, அதை ஏன் கொடுங்குறீங்கன்றதான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நிறைய அரசியல் கட்சிகள் வந்து தலித் சார்ந்த அரசியல் கட்சிகளாகட்டும், இல்லை நாங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்காக போராடுற அரசியல் கட்சிகளும் இந்த அதை புடுங்குற விஷயத்துக்கு துணை போறாங்களா? இந்த விஷயத்துக்கு மக்களுக்கு எதிராக மக்களுக்கு சப்போர்ட் இல்லையா? தலித் வந்து அதாவது ஏழை இந்து தலித்துகள் இருக்காங்க இல்லையா, அந்த பஞ்சமி நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை இந்து தலித்துகள் தான் பாதிக்கப்படுறாங்க சரிங்களா. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ இதை யோசித்து பாருங்க, இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நிலங்கள் வந்து இன்னைக்கு மீட்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் இருக்கு. வக்போர்டுன்னு ஒன்று இருக்கு சரிங்களா, வக்போர்டு வந்து இஸ்லாமிய நிலங்களை மிக கடுமையாக பாதுகாக்குது. அந்த வக்போர்டோட சட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த வக்போர்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே அரசு அதிகாரிகள். இந்த வக்போர்டு நினச்சா அவங்க இடம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களே நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம், எவிக்ஷன் ஆர்டர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி அதாவது பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அமைப்போ ஒரு கமிஷனோ இருந்திருந்தால், இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த வேலையை மட்டும் பார்க்கறதுக்கு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ தற்போதைக்கு எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்கு இல்லையா, நேஷனல் எஸ்சி எஸ்டி ஆணையம் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணாமல் இல்லை, 2004 ஒரு தமிழ்நாட்டு அரசாங்க தமிழக அரசுக்கே வந்து ஒரு இது அனுப்பியிருக்காங்க, ஒரு லெட்டர். அந்த அனுப்புற டீட்டெயிலாக இருக்கும், BSF-15 பேஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க, இந்த மாதிரி லேண்டில் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கும்னு போட்டிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட், தலித் லேண்டுகளை இந்த மாதிரி
ஏழை இடமில்லா இந்து தலித்தோட லேண்டை நீங்கள் ஆக்கிரமிச்சிங்கன்னா ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் போய் ஆக்கிரமிப்பார்கள் அகற்றி திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படை யாருக்கு ஒப்படை இருந்ததோ நிபந்தனை ஒப்படை இருந்ததோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர்கள் மேலே எஸ்எஸ்சி ஆக்ட் மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று நடந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரிஞ்சு? ஏன்னா ஏழை இந்து தலித்துகள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்கு இல்லை. ஸோ அதை வந்து அதே மாதிரி ஒரு ஆணையம் இவங்களுக்கு வேணுன்றது என்னோட, அது வந்தால் தான் தீர்வாகும்ன்றது என்னோட ஆழமான கருத்து அதில். ஆனால் இப்போது நான் ஒரு பஞ்சம் நிலத்தை வாங்கிட்டேன், இப்போது அது வந்து பஞ்சம் நிலம்னு எனக்கு தெரியல, நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த எதிர்மனுதாரர் வந்து என் மேலே வந்து ஒரு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு சாதகமாக தான் முடியுமா? இப்போ அந்த ஏழை இந்து தலித்து அதை வித்தார்னா, அதை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பர்பஸ் அது வாங்கினதும் தப்பு வித்ததும் தப்பு இல்லைங்களா? ஸோ இது இந்த நிலம் வந்து அரசாங்கத்திற்கு தெரிய வந்தால் கணக்கெடுத்து தெரிய வரணும், தெரிய வந்து சட்டப்படி அவங்க கணக்கெடுத்து வச்சுருக்கணும். அதை எடுத்து அதை என்ன பண்ணால் அதை வந்து நேராக அரசாங்கம் வச்சுக்கும், கஸ்டடியில் வச்சுக்கும். என்ன நிலமா? பஞ்சமி நிலமாகவே, அதாவது டிப்ரைஸ்ட் கிளாஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க, டிசி லேண்டுன்னு சொல்லுவாங்க, டிசி லேண்டாகவே அது இருக்க வேண்டும் அரசாங்கத்தோட கணக்கில். அதற்கப்புறம் அதுக்கு சரியான ஒப்படைதாரர் பார்த்து நிலம் இல்லாதவங்கள பார்த்து அவங்களுக்கு அதை கொடுக்கணும், ஏன்னா லேண்ட் அவங்களோட தானே. ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏழை இந்து எஸ்சி எஸ்டி சேர்ந்தோம் அப்படின்னா இப்போ நான் இந்த நிலத்துக்கு எனக்கு இந்த நிலம் வேணும் அப்படின்னா நான் எப்படி போய் எங்கே அணுகிறது, எப்படி எனக்கு அந்த நிலம் கொடுக்கப்படும்? வெரி சிம்பிள், டிசி லேண்டு லிஸ்ட்டு வந்து BSO 15 ஆர்டர் BSO 15 படி அந்த லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக எங்கே இருக்கும்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கும், ரெவன்யூ அதிகாரிகள் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கணும், அந்தந்த ஏரியா சம்மந்தப்பட்ட கலெக்டர் அங்கே போய் மனுக்கள் கொடுக்கணும், அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோதான் சிம்பிள். நிலம் பட்டா கேட்டு கோரி மனு போடுறீங்களா, அதே தான் இது. எனக்கு ஏழை இப்போ வீடு இல்லாமவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்குறாங்க, எக்கச்சக்க ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, மோடி கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதே மாதிரி பட்டா தான் இது. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உரிமை, இதை தான் தரணும் அப்படின்றது தான் எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து 2004 லெட்டர் போட்டு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. எல்லா கலெக்டர்ஸ்க்கும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க, நம்ம ஹோம் செக்ரட்டரிக்கு நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு அறிவுறுத்திருக்காங்க, எல்லாருக்கும் அறிவுறுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்சிஎஸ்சி ஆக்ட், இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயம் பஞ்சம் நிலம்னா, இது வரைக்கும் இந்த நேர்காணலுக்கு முன்னாடி எனக்கே இப்போ இதில் வந்து பல விஷயங்கள் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, இது ஏன் மக்கள்கிட்ட போய் இன்னும் சேரலன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஏன் அது போய் சேரலன்னா, இன்னும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸே அது போல. இப்போ நம்மளோட பதிவுத்துறை அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து கன்வே பண்ணும். ஒரு லேண்டை வாங்குவோ விற்கவோ, இல்லை லேண்டை வேறு யாருக்கு போயிருக்கோ கிஃப்ட் கொடுக்கவோ, இல்லை லேண்டை வந்து நீங்கள் அடமானம் வைக்கவோ எங்கே போகிறீங்க, பதிவுத்துறைக்கு தான் கண்டிப்பாக போய் ஆகணும் இல்லையா. இப்போ பதிவு சட்டம் வந்து எல்லாத்தையும் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கு. இப்போது இந்த பதிவுத்துறையில் இப்போ புறம்போக்கு லேண்டு அரசாங்க லேண்டுன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கு வேல்யூ 0 காட்டும், அப்போ கண்டுபிடிச்சிடலாம், அந்த மாதிரி சிஸ்டம்லேயே காட்டும். இப்போது இந்த லிஸ்ட்டு இருக்கணுமா வேண்டாமா? அப்போ இது இருந்ததுன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, வாங்குறவனும் செக் பண்ணுவான், விற்கிறவனும் செக் பண்ணுவான். போக இந்தந்த நிலங்கள்லாம் விஏஓ ஆஃபீஸில் ஆர்டிஓ ஆஃபீஸில் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே ஒட்டி இதெல்லாம் வந்து 12 ஏக்கர் லேண்டில் இது இந்த பீஸ் ஆஃப் லேண்டு இந்த வில்லேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா யாருமே அதை விற்கவோ வாங்கவோ சுலபமாக வந்து ஏமாற்றவோ படவோ முடியாது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இதை வாங்க தான் செய்வாங்க, விற்க தான், அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ பட் தெரியாதுன்றது கெனாட் பி அன் எக்ஸ்கூஸ் ஆஃப் லா. பஞ்சமி லேண்டுன்றது கண்டிப்பாக நீங்கள் வாங்கும் போது விற்கும் போது ஒரு தடவை உங்கள் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்ட்டை ஒரு போய் ஒப்பீனியன் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அது வந்து முன்னாடி வந்து வழக்கு பதிய முடியாதுன்ட்டு இருந்தது, நான் இப்போ வந்து சீரியஸாகவே அது வந்து எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிய சொல்லியிருக்கிறாங்க. 420, 441 அண்ட் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் எல்லாம் சேர்ந்து அது கிரிமினல் குற்றமாக ஆகிவிடும், சிவில் குற்றம் கிடையாது. அதனால் இதை கண்டிப்பாக இந்த லேண்டை ஒரு தடவை ரெவன்யூ ஆஃபீஸில் போய் செக் பண்ணிக்கணும், ரெவன்யூ ஆஃபீஸில் போய் செக் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயத்துக்கு வந்து கேஸ் போட்டுருக்கீங்க, நிறைய பேர் வந்து இப்போ இதை தெரியாமல் இருந்திருப்பாங்க. இந்த நேர்காணல் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி என்னால் போட முடியுமா அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு என்னால் ஜெயிக்க முடியுமா, நான் இந்த மாதிரி வித்துட்டேன் இப்போ என்னோட நிலம் எனக்கு திரும்ப வேணும்னா அவங்க வந்து வழக்க தொடர முடியுமா? கண்டிப்பாக சி, தெரியாமல் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி ஒப்படை தான் செய்யணும். அந்த லேண்டை வந்து வித்தவர்கிட்ட நீங்கள் அதை திருப்பி ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு வழக்கு போட்டு அந்த பதிவான ஆவணத்தை ரத்து செஞ்சு காசை திருப்பி கேட்கலாம், அது ஒரு வகை. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி அந்த லேண்டு வந்து எனக்கு வந்து பஞ்சமி லேண்டுன்னு சொல்லாமல் வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வித்தவர் மேலே எனக்கு வழக்கு போடலாம். பட் ஆனால் பொதுவாக வாங்குறவங்க லெட் பயர் பி அவேர்ன்றது தான் கோர்ட்டும் சொல்லுது சட்டமும் சொல்லுது. வாங்குறவர்கள், நிலம் வாங்குறவர்கள் வாங்குவதற்கு முன்னே ப்ரிவென்டிவாக முன்னெச்சரிக்கையாக
இதை அனைத்தும் கவனத்தில் கொண்டு தான் நிலம் வாங்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு, லேண்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சில பேருக்கு அது வாழ்வாதாரம், அதாவது பிஸ்னஸ்ஸு. இவங்க எல்லாருமே இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து பின்னாடி சந்திக்க வேண்டியிருக்கு தெரியணும். அரசாங்கம் இப்போதைக்கு அதில் ரொம்ப மெத்தனமாக இருக்குது, தலித் இந்துக்களோட நில உரிமை விஷயத்தில் ரொம்ப மெத்தனமாக இருக்குது. ஆனால் அதை தட்டு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தப்படும். ஏன்னா இதுக்கு நிறைய இயக்கங்கள் போராடிட்டு இருக்குது. நான் மட்டும் இல்லை, எக்கச்சக்க பேர் இயக்கங்கள் வந்து இதை பற்றி இப்போ விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்குது. ரீசெண்டாக அந்த முரசொலி கேஸில் அது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ தான் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து தொடர் போராட்டங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய இயக்கமாகவே ஆரம்பிச்செல்லாம் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய மசாக்கர்லாம் நடந்திருக்குது. இப்போது மீண்டும் இந்த புரட்சி தொடங்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் வழக்கம் போல் நான் வந்து இந்த நேர்காணல் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், என்னென்னா நிறைய இது இந்த விஷயத்தை சார்ந்து சட்ட ரீதியான நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் தெரியாது, மக்களுக்கும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த நேர்காணல் மூலயமா நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின ஒரு பெரிய அவேர்னஸ் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கும் பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.